எல்லாரும் தமிழ் மக்களும் கப்சாவுக்கு ஓட் போட்டுருங்க, கப்சா டீமை ஜெயிக்க வச்சிடலாம். நானும் உங்களோட தமிழன் தான். ஓகே ஆ கண்டிப்பாக கப்சாவுக்கு வந்து நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஸோ என்டர்டெயின் பண்ணணும் நம்புகிறோம். ஸோ அது வரைக்கும் காத்திருப்போம். ட்ரீசர் சூப்பராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கேஜிஎஃப் ட்ரெய்லர் எப்படி பார்த்தோமோ மூவி பார்த்த மாதிரி அடுத்த கேஜிஎஃப் டூ வர்றதுக்கு முன்னாடி சூப்பராக நம்ம வந்து இது மாதிரி அடுத்த கேஜிஎஃப் டூ வர்றதுக்கு முன்னாடி அடுத்த கேஜிஎஃப் நம்ம பார்த்துருவோம் மாதிரி இருக்குண்ணா. நல்லா தானே இருக்கு அவங்களோட ஆக்டிங். இது மாதிரி ரியல் ஆஸ் மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஸோ எதிர்பார்ப்போட இருப்போம் நான் எப்படி பார்க்கறேன்னு. ட்ரெய்லர் நல்லா தானே இருக்கு, கண்டிப்பாக வரும். ட்ரெய்லரில் எதுவும் அவ்வளோவா ரிவீல் பண்ணல, பீராடிக் மூவி மாதிரி தெரியுது. பாப்போம் எப்படி இருக்கு. அவர் நல்லா நடிச்சிருக்காரு, பார்க்கலாம். வெயிட் பார்ப்போம். நல்லா இருக்கு. இந்த கேஜிஎஃப் மாதிரியே இருக்கு, அப்படியே கேஜிஎஃப் படம் இவங்க ரெண்டு பேரை வச்சு எடுத்த மாதிரி இருக்கு. அதில் யாஸ் இருந்தார், இப்போ இவர் இருக்கார், அவ்வளோதான். ஒரு வித்தியாசமும் தெரியல டீசர் பார்க்கும்போது. பட் என்னென்னா பாப்பமே இன்னொரு கேஜிஎஃப் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா கதை அப்படியே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த அம்மா அப்புறம் அந்த ஒரு சின்ன பையன் அந்த கையில் இது ஒரு இது மாதிரி விழுகு பால் மாதிரி போடுறது, அப்புறம் எல்லாமே விஷுவலாக அந்த ட்ரக்ஸு ட்ரக் எல்லாமே ட்ரக் எல்லாமே நடந்து அந்த போகிறது ரோட்டில், அப்புறம் அந்த ஃபேக்ட்ரி எல்லாம் பார்க்கும்போது அப்படியே கேஜிஎஃப் மாதிரியே தான் இருக்குது. ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இல்லையே. நான் கொஞ்சம் கன்னட இண்டஸ்ட்ரி அடுத்து ஏதாவது ஒரு படம் கிட்டாச்சுன்னா அந்த மாதிரியே எடுக்கணும்னு யோசிச்சிட்டாங்களான்னு தெரியல. புதுசாக ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன், பட் இது அதே மாதிரி இருக்குது. பார்ப்போம். பட் அதே மாதிரி இருந்தாலும் இதில் ஏதாவது புதுசாக பர்ஃபார்மன்ஸு ப்ளஸ்ஸு ஸ்க்ரீன் பிளே ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா இந்த படமும் வந்து கேஜிஎஃப் மாதிரி ஒரு பெரிய ஹிட் ஆகும் தமிழ்நாட்டில் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கிச்சா சதுபதி சூப்பர் ஆக்டர், ஒரு நல்ல ஆக்டரு. லாஸ்ட்டாக நானி படத்தில் செம்மையாக பண்ணியிருந்தாப்புல, அதுக்கு முன்னாடி அப்புறம் புலி படத்தில் கூட நல்ல ஒரு ரோல், பாகுபலியில் கூட ஒரு ரோல் சூப்பராக பண்ணியிருந்தாப்புல, சின்ன ரோலாக இருந்தாலும். பாப்பா இந்த படத்தில் எப்படி இருப்பான்னு தெரியல. லாஸ்ட்டாக விக்ரந்தரோனா கூட பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்துலேயும் நல்லா கொடுப்பா இருப்பாங்களாம். தமிழ் தமிழ் படத்தில் தான் கொஞ்சம் அவரை மிஸ் பண்ணுறோம். இன்னும் அவர் தமிழ் படங்கள்லாம் கொஞ்சம் ஏதாவது நல்லா பண்ணால் இன்னும் வெயிட் பண்ணுவோம். படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கிச்சா சுதீப் தான், உபேந்திரா நமக்கு அவ்வளோவுக்கு தெரியாது இல்லைங்களா. கிச்சா சுதீப் தான் நமக்கு ஓரளவு தெரிஞ்ச மூஞ்சி. ஸோ அதனால் அவரோட ஆக்டிங் தான் எப்படி இருந்து பார்க்கணும். ஸோ ஆக்சுவலாக டீசர் பார்த்தோம், ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ கனடா படம் வந்து இப்போ தமிழில் வந்து இப்போ முன்னே விட இப்போ கொஞ்சம் நல்லா பாப்புலராகவே வந்துட்டுருக்குது. ஸோ இதுவும் கொஞ்சம் இப்போது எல்லாமே இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக வராங்க. ஸோ இப்போ பேன் இந்தியான்னு வந்துருச்சு இப்போ எல்லா படமுமே. ஸோ அதுலேயும் இதுவும் கொஞ்சம் நல்லா வரும்னு எதிர்பார்க்குறோம். கப்சா அவங்க வந்து அதே இந்த கேஜிஎஃப்ஓட செட்டில் வந்து அப்படியே அவங்க வந்து எடுத்த மாதிரி தான் இருக்குது. நான் கடைசியில் நம்மளோட கிச்சா சுதீப் அண்ட் உபேந்திரா சாரை பார்க்குற வரைக்கும் நான் அது வந்து கேஜிஎஃப்போட தேர்ட் பார்ட் ரீசர் தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த கடைசியில் அவங்க வந்தவொடனே தான் தெரிஞ்சது அது ஒரு புது ட்ரெய்லர், கப்ஜா ட்ரெய்லர் அப்படின்னு இருக்கலாம் ப்ரோ. ஏன்னா செட்ஸும் அப்படி தான் இருக்குது, அப்புறம் அதுவும் ட்ரெய்லர் கூட கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பார்க்கறது வந்து நல்லா அக்ரெசிவாக தான் இருக்குது. ஸோ வரலாம் கிச்சா சுதீப் அவருக்கு என்ன ப்ரோ, விஆர்லேயே பார்த்துட்டோம். அவர் ஒரு நல்ல ஸ்டார் தான், கர்நாடகா ஸ்டார். ஸோ போகலாம், அந்த படம் கேஜிஎஃப் அளவுக்கு போகலாம். ஸோ நல்லா இருக்கு. கேஜிஎஃப் லெவல் ஈக்குவலில் இருக்கும். நல்லா இருக்கும் கண்டிப்பாக நினைக்கிறேன். வெயிட்டிங் இந்த மூவி கம்பல்சரி. கப்சாக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ட்ரீ சார் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ட்ரீ சார் பிஜிஎம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. படத்து வருஷம் வெயிட் பண்ணலான்னு இருக்கும். தமிழில் ரிலீஸ் ஆகுமா? அதான் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஆக்டிங் நல்லா தான், பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருக்குது. கொடுத்துருக்காங்க டைரெக்ஷன் பண்ண நல்லா தான், ட்ரீசர் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படத்து வருஷம் வெயிட் பண்ணலாம் ப்ரோ. நல்லா நல்லா தருவாங்க ப்ரோ. படம் நல்லா இருந்தாலே ரீச் ஆனால், ட்ரீசர் ரீச் ஆனாலே எல்லோரும் பார்த்துட்டு லைக் பண்ணுவாங்க ப்ரோ எல்லாருமே. ஏன்னா கேஜிஎஃப் ரிலேட்டட் தான் ப்ரோ படம் வந்திருக்கு, அதனால ரீச் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க ப்ரோ.